இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகளும் நிகழ்ச்சியில் நேற்று கூறியது போல் எப்பேற்பட்ட கடனையும் தீர்ப்பதற்கான பரிகாரங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த பரிகாரம் எப்படின்னா, இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து இந்த நாட்களில் ரொம்ப, அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியான மாத பிரச்சனைகள் இல்லாத நேரங்களாக இருக்கணும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இதில் வந்து உங்களோட டெடிக்கேஷன்னால் ரொம்ப ரொம்ப நிந்தனை பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் இதை தொடங்கணும். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திர கடைக்கு போங்க. அங்கே வந்து ஒரு காப்பரில், காப்பர்னால் அந்த செம்பில் போய் ஒரு சொம்பு மாதிரி வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க. அங்கே அந்த சொம்பை கொடுங்க. புதுசாக இருக்கிற சொம்பை கொடுத்துட்டு விநாயகர் பாதத்தில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது வெறும்ன போகாமல் உங்களால் முடிஞ்சது அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தியில் உங்கள் வசதிக்கு முடிஞ்ச மாதிரி 108 கொழுக்கட்டையோ இல்லை 10 கொழுக்கட்டையோ உங்கள் வீட்டில் செய்யணும். இல்லைங்க, எனக்கு கொழுக்கட்டையெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு கடையில் போய் வாங்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி அருகம்புல் வாங்கிக்கோங்க. என்னால் கொழுக்கட்டை செய்ய முடியாது, நான் என்ன செய்யட்டும், எனக்கு செய்ய தெரியாது. சில பேர் சொல்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கவங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் அருகம்புல் வாங்கிட்டு அந்த விநாயகருக்கு சாத்த வேண்டியது. சாத்தும் பொழுது அந்த சொம்பை கொடுக்கும்போது உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் மனசுக்குள்ளே கண்ணார விநாயகரை பாருங்கள். பார்த்துட்டு அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் சங்கடஹர கணபதியே நமக, ஓம் சங்கடஹர கணபதியே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே ஒரு 108 தடவை நினச்சிக்கணும். இதை நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சொம்பு எடுத்துன்னு வரீங்க இல்லையா, இந்த சொம்பை வந்து உங்கள் வீட்டில் வைக்கணும். இந்த வீட்டில் வைக்கும் பொழுது அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மஞ்சள் கலரில் ஒரு துணி எடுங்க, அந்த முகப்பில் அதை கட்டிடுங்க. கட்டிட்டு டெய்லி காலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கணும். அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது விநாயகர். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வக்ரத்துண்டாய கணபதி தான். வக்ரத்துண்டாய கணபதியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ அன்பர்களே உங்களுக்கு புரியும் அதோடய சக்தி. அப்போ அதர்வண வேத ரீதியாக நீங்கள் வக்ரதுண்டாய கணபதியை பீஜ அக்ஷர மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மஞ்சளை எடுத்துக்க வேண்டியது, நல்ல மஞ்சளாக எடுத்துக்கோங்க, புது மஞ்சள் எடுத்துட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உதடுகள் அசையாமல் அந்த கட்டி வச்சுருக்கீங்களே அந்த துணியில் உண்டியல் மாதிரி ஒரு சின்ன ஒரு இதை பண்ணிக்க வேண்டியது, ஒரு ஓட்டை பண்ணிக்க வேண்டியது. அதுக்குள்ளே இந்த மஞ்சளை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க, 1 ரூபாய் காசை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பக்தி ரீதியாக அப்போவும் ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த உண்டியில் காசு போட்டுட்டு வடக்கு நோக்கி உட்கார்ந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கீழே உட்காரணும். வெறும் தரையில் உட்காரக்கூடாது. மஞ்சள் பட்டோ இல்லைன்னா வெண்பட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து இல்லை நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சால் கம்பளி போட்டுக்கலாம். இல்லை இன்னும் நான் ஆசனம் போட்டு பண்ணிப்பேன்னா மாம்பலகை வச்சுக்கலாம். மாம்பலகை வச்சு அதுக்கு மேலே தர்ப்பப்புல் பாய் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த தர்ப்பப்புல் பாய் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வேணும், முன்னாடி நிகழ்ச்சிகளில் சொன்ன மாதிரி அந்த ருத்ராட்சங்கள் வேணும், அது முறையாக வேணும், பூஜை பண்ணி வேணும்னாலும் நாங்கள் கொடுப்போம், வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அந்த இதில் அமர்ந்து நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு கர்மாசனால தான் நடக்குது. அப்போ நீங்கள் நினைக்க வேண்டியது, இறைவா எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சங்கல்பம் எடுத்துட்டு, சங்கல்பம்னா பிரார்த்தனைகளை ஆழமாக பண்ணிட்டு, இது எந்த திசை வேணால் இருக்கலாங்க, இதுக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லா இடத்துல நீங்கள் கூப்பிட்டாலும் வருவார், சரிங்களா. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேணால் எங்கே வேணால் வந்து உங்களை காப்பாற்றுவார். இதில் இறை நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் அப்படிங்கும் போது அதை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹான்ட்டு ஒரு 108 தடவை நினச்சிட்டு, நான் இனிமே நான் செல்வ செழிப்போடு வாழணும், அதுக்கு நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த ஜபத்தை பண்ணுங்க. இதை பண்ணிவிட்டு விநாயகருக்கு அருகம்புல்லை சாத்துங்க. அருகம்புல் சாத்திட்டு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது ஒரு என்ன வேணால் இருக்கலாம் அன்பர்களே. இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு சாக்லேட் இருந்தால் கூட வைக்கலாங்க,
நீங்கள் ஆனால் அந்த அன்பை தான் தெய்வம் பார்க்குமே ஒழிஞ்சு உங்களோட படையலையோ நீங்கள் செய்யக்கூடிய இதோ அப்படிலாம் இல்லைங்க. அப்படிங்கும் போது உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டிலேயே உணவே செஞ்சுருக்கீங்களா, அந்த உணவில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இதை பண்ணணும். இதை தவிர்த்து நீங்கள் இதை நீங்கள் இந்த பிரயோகத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெய்லி உணவு உண்ணும் பொழுது நீங்கள் காலையில் இருக்கட்டும் மத்தியானம் இருக்கட்டும் நைட் இருக்கட்டும் சைவ உணவாக எடுக்கும் பொழுது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், மனசுக்குள்ளே ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், செல்வ செழிப்பாக வாழவை அப்படின்னு சொல்லிட்டு முதல் சாப்பாடை அது தனியாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் ஒரு தாந்திரிகம் தான். இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா படிப்படியாக சங்கடகர சதுர்த்தியில் ஆரம்பித்து நீங்கள் பண்ணி இந்த கலசம் வந்து உங்களுக்கு நிறையிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விநாயக பெருமான் அருளால் உங்கள் கடன்கள் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கும். இதை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதக ரீதியாக அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி ஜாதக ரீதியாக கவனித்து அதுக்கு நம்ம என்னென்ன கிரகங்களோட அதிதேவதையை எப்படி எப்படி வழிபடணும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அன்பர்களே, நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வீட்டில் எப்பயுமே செல்வங்கள் குறையாமல் தன சம்பத்துகள் எப்பயுமே நிறைவாக இருக்கிறதுக்கு எப்படி ஒரு முருகன் வழிபாடு நம்ம செஞ்சுட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நாளை நிகழ்ச்சியில் பரிகார நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். அன்பர்களே, நன்றி, வணக்கம்.